அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனு கோபால். போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, செவ்வாய் திசையில் சனி புத்திக்கு என்ன பரிகாரம்னு பார்த்தோம். இப்போது சனி திசையில் செவ்வாய் புத்திக்கு என்ன பரிகாரம்னு பார்க்க போகிறோம். சனினா எள்ளு, செவ்வாயினா முருகன், சனினா நல்லெண்ணெய், செவ்வாயினா சிகப்பு துணி. இப்போது செவ்வாய் திசை சனி புத்திக்கு உண்டான பரிகாரம் முடிஞ்சு இப்போ சனி திசையில் செவ்வாய் புத்தி பார்க்க போகிறோம். இரண்டுமே வந்து பகையான கிரகங்கள். பகை கிரகங்கள் தசா புத்தி நடத்தும்போது அந்த காலகட்டத்தில் சொல்லிக்க முடியாத விஷயங்கள் தான் நடக்கும். எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காது. அப்போ ஜாதகருக்கு வந்து அந்த தசா புத்தி காலகட்டத்தில் பல இக்கட்டுகளையும் மின்னல்களையும் சந்திக்க வேணும். இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வழி இருக்குது. அதுக்கு தான் நம்ம இந்த பரிகாரங்கள் சொல்லிட்டு வரோம். சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டிய சுலபமான பரிகாரம் என்னன்னு கேட்டால், முருகன் கோயிலுக்கு போகிறீங்க. முருகன் கோயிலுக்கு போய் சிகப்பு துணியில் எள்ளை கட்டி நல்லெண்ணெயில் போட்டு விளக்கேற்றணும். முருகன் கோயிலில் விளக்கேற்றணும். சரி, முருகன் கோயில் ஏற்ற முடியல, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், வன்னி மரம் இருக்கு இல்லைங்களா, வன்னி மரத்துக்கு போய் காப்பு கட்டி அந்த வன்னி மரத்துக்கு கீழே விளக்கு போடலாம். சனிக்கு உண்டான கிரகம் வன்னி மரம். ஆக மொத்தம் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் உணர்ந்துக்குங்க. அதாவது சனி திசையில் செவ்வாய் புத்திக்கு என்ன பண்ணணும், முருகன் கோயிலில் போய் எள்ள வந்து சிகப்பு துணியில் கட்டி நல்லெண்ணெயில் முக்கி விளக்கு போடணும். சப்போஸ் அந்த விளக்கு போட முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், வன்னி மரத்துக்கு காப்பு கட்டி வன்னி மரத்துக்கு கீழே இந்த சிகப்பு துணியில் நல்லெண்ணெயில் எள்ள கட்டி அந்த இடத்துல விளக்கு போட்டிங்கன்னா, சனி திசையில் செவ்வாய் புத்தியில் நடக்கக்கூடிய பல மாற்றங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஏன்னா கெடுதல் எதுவும் நடக்காது. இதெல்லாம் வந்து சாதாரண பரிகாரங்கள். இதை தெரியாமல் தான் அந்த காலகட்டத்தில் போய் இந்த மக்கள் வந்து வேதனைப்படுறது, வருத்தப்படுறது. இதெல்லாம் முறையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த தசாபதி நடக்குது, இதுக்கு தான் பரிகாரம் அப்படின்னு செஞ்சாலே கெடுபலன்கள் 90% குறைஞ்சிடும். 100% குறைய வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் பாதிப்பு நடக்காது. என்ன இந்த சூட்சமை யாருக்கு தெரியும்னு இருக்கோ அவங்க தான் போய் விளக்கெல்லாம் போட முடியும். கேட்டாலும் சில விதனால இதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ உங்கள் ஜாதகத்தில் கர்ம நல்லாக இருந்தால் கட்டாயம் இது பலன் கொடுக்கும். முயற்சி திருமணையாக்கம் சார். இந்த விஷயம் கேட்டுட்டு நாள் கிழமை பார்க்காம போங்க. அதாவது செவ்வாய் திசையில் சனி ஓரில் போட்டாலும் சரி, சனி திசையில் செவ்வாய் ஓரையில் இந்த விளக்கு போட்டாலும் சரி, சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு குணமாகும் அப்படிங்கிறத எந்த விதமான ஐயமும் கிடையாது. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.